கொஞ்ச நேரத்துல நம்மள காமெடி பீஸ் ஆகிட்டானுங்க. ஏ ஜாதகம் பாக்கலையோ, ஜோசியம் பாக்கலையோ, கைராசி பாக்கலையோ, மகராசி பாக்கலையோ? கண்ணா கைராசி பாரு கண்ணா, கரெக்டா சொல்லுவா. அம்மா நான் கைராசி என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவளியா? ஒழுங்க கைராசி பாரு. குழந்தைங்க எவ்வளவு ஆசைப்படுது பாரு கண்ணா, சூப்பரா சொல்லுவா. நீ சொல்லுமா, ஆனா அதுக்கு டப்பு யாரு குடுக்கறது? என்ன சாமி காசு, இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். தொண்டைக்கு கீழே போச்சுன்னா நரவ சாமியா? அந்த அக்கா அவளு சொல்ல கரெக்டா சொல்ல நினைக்கிறேன் பாருனா. சரிடா, உங்களுக்காக நான் பாக்குறேன், பாருமா. சாமி அந்த கை காட்டு சாமியா, பாருமா. ஈர் ஒன்னு ரெண்டு, நாலு ஒன்னு எட்டு, ஐயோ எட்டு ஒன்னு ஒன்பது. அம்மா நிறுத்து நிறுத்து, என்ன கணக்கு இது? ஈர் ஒன்னு ஒண்ணுன்ற, நாலு ரெண்டு எட்டுன்ற, எட்டு ஒன்னு ஒன்பது, என்ன கணக்கு? ஒன்னும் புரியல. இது தோசைய கணக்கு கண்ணு, உனக்கு தெரியாது கண்ணு. பல கஷ்டப்பட்டிருக்க நீனு. கஷ்டப்பட்டிருக்கா? பட்டுக்குனே இருக்கம்மா, இன்னும் அதுல இருந்து மீள முடியல. பாத்தியா? நீதான் பாத்து நீங்க எங்களை வர பாத்தியான்னு கேக்குற. ஏய் ஏதோ ஒரு ஃப்ளோர சொல்றடா, இதெல்லாமா கேப்பீங்க? சொல்லுமா நீ. காலம் பொண்ணானது சாமி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. எது பொழுது போனா கிடைக்காதா? நீ சொல்றத பார்த்தா சரக்கு விளம்பரம் மாதிரி இருக்கு. அது கூட கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது தொழில்பா, அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சுப்பா. டேய் இது வாடா நல்லா சொல்லுன்னா. அது பண்ணதுதான் ஒத்திக்கிச்சே, அதெல்லாம் கரெக்டா சொல்லும் பாரு. சாமியா உனக்கு வந்ததெல்லாம் போச்சு, இன்னுமே நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சா? நான் சொல்ல, இந்த வண்டி வித்ததுனால தான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. டேய் யார் வண்டி வித்ததால நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருன்ற? நடா இதெல்லாம் அக்கப்பூரா இருக்கடா. திருவள்ளுவர் சொல்லிடுறாரா, ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாவளன்னு சொல்லிடுறாருல. எது ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும், அதுவும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? நாடா சம்பந்த சம்பந்தம் பேசுறீங்க. சரி நீ ஒய்ங்க தோசை கால் பண்ணிய, இன்ட்ரெஸ்ட் ஆகுது கண்ணு. சொல்றத கேளு, உனக்கு பிறந்தது ரெண்டு, ஆனா நீ பெத்துக்கிட்டது நாலு. பெத்துக்கிட்டது நாலா? ஐயோ என்னடா இது! இந்த கைய என்ன தவிர யாருக்கிட்டுமே காட்டாத, கைய மூடிக்கிட்டு திரும்பிக்கோ. கைய மூடிக்கிட்டு திரும்பணுமா? அட திரும்பப்பா. இவங்க வேற நடுவுல அப்படியே பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்துறேன், நான் திரும்பி பார்க்காம போயிடுறேன். அம்மா 100 ரூபாய் எங்கம்மா இருக்கு என்கிட்ட? திரும்பாதா திரும்பாதா திரும்பாதா? திரும்பினா ராக்காட்சி அடிச்சிரும், நான் போற வரைக்கும் நீ அப்படியே இருக்கணும். பரவாயில்லையா? குடுப்பா ராகாஷ் பொல்லாது கச்சுடா. எது கச்சுமா? டேய் டேய் 100 ரூபாய் குறானா, 200 ரூபாய் குத்துற குறடா. டா டேய் நீ தான் சாச்சி. குடு குடு, குடுக்கலனா இருக்கவே இருக்கு ஸ்பானர். ஸ்பானரா? என்னதுடா அடிப்பு என்ன? உன்னாச்சே ஒரு பைசா வராத, இருக்கவே இருக்கு டயர், அத கைட் எடுத்து மேடுவான். நீ சூப்பர் ஆள் தான்டா. இந்தா இந்த 100 ரூபாய் அந்த ராகாஷ் கிட்ட குத்துரு. டாடா சங்கல் மா வீட வர. தெரிஞ்சுக்கோ. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருவியா? என்னடா யார் வீட்டு வண்டி வித்துட்டு காசு வாங்கிக்கணும்னு சொல்றேன்.
எப்பா சாமி, உனக்கு 100க்கு 100 இல்ல, 150 போட்டு தரேன். நீ எங்கேயும் போய் எதுவும் சொல்லாதடா. இவனுங்களே குத்துட்டு இவனுங்களே கோத்து விடுறானுங்களா. ஐயோ என்ன வேலு, வண்டி ரெடி ஆயிடுச்சா? இவனா என்னப்பா எதுவுமே பேச மாட்ற? அதான் 4 நாள் ஆகும் சொன்னல, மறுநாளே வந்து நின்னா இப்படியே? கோவப்படாத, நான் அதுக்கு வரல, வட்டி காசை வாங்கறதுக்கு மறந்துட்டு போயிட்டா. ஏதாவது சமாளிங்கடா. ஏன்பா இந்த வண்டி யாருப்பா உனக்கு 5000 ரூபாய்க்கு தருவாங்க? யாரும் தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இன்னொரு கஸ்டமரை கூட்டு வந்துக்கிறேன். இன்னொரு கஸ்டமரா? என்னத்துக்க அந்த வண்டிக்க? இந்தப்பா 4000 ரூபா எனக்கு நல்ல வண்டியா கொடுத்துருப்பா. இவன் கொடுத்தான் அவன் புடிங்கிறான். நாப்பா நீ வாங்கிக்கினா காசா? இது வண்டிக்கு சரியா போச்சு, என்ன மாதிரி இவருக்கும் வண்டி கொடுத்துருங்க. ஆமாண்ணா, அவர் சொல்றத கரெக்டு தான். கரெக்டு தானா? என்னடா சொல்ற? $450 எப்ப தருவ?